ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க மக்களே. நானும் இப்போ உங்களை மாதிரி ஒரு நியூபியாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு அந்த லாம்போகினியை வாங்கணும், அதுக்கு 400 கோல்டு தேவைப்படுது. அந்த கோல்டை எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி சில்வர் நிறைய ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ப்பாக பேசியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆக்கும் கிடையாது, எந்த விதமான சீட்டும் கிடையாது. ஸோ லீகலாக என்ன பண்ண முடியும், எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிஃப்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். சில்வர் ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீ ரோலை பிளே பண்ணும் மக்களே. ஸோ கிஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்லேயே அங்கங்கே அவைலபிளாக இருக்கும். இது எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு கார் எடுத்து வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்போ வேலை பார்த்தீங்கன்னா X25, 30, 40 சொல்லிட்டு உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட ட்ரிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு இடிக்கும் போது வந்துட்டு காம்போ லாஸ்ட்னு சொல்லி வரும், நீங்கள் மெசேஜ் வரும், நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் மக்களே, அது வந்து எவ்வளோ எக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக வந்துட்டு கிஃப்ட்டில் உருவாகிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீ ரூம் பண்ணுறப்போ நீங்கள் எங்கே வேணால் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டெலிவரி வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்காங்க மக்களே. ஸோ நாங்களாம் ரேசரியா எங்களை டெலிவரி பண்ண விடுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி கேட்க தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ லெவல் 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்கு மக்களே. ஸோ லெவல் 1 வந்துட்டு உங்களுக்கு 2 டெலிவரி இருக்கும், 2 hours ஒரு தடவை அது ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் மக்களே. ஸோ லெவல் 2 போறீங்கன்னா உங்களுக்கு $5,000 கொடுப்பாங்க, 3 டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிராபிக் இருக்கும், 5 hours ஒரு தடவை டே டைம்ல தான் டெலிவரி பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 கோல்டு கிடைக்கும், 4 டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும், பியூர்லி டே டைம்ல தான் பண்ணுவீங்க, ஆனா டிராபிக் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ நீங்க இந்த டெலிவரிஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல பெர்சன்டேஜ் இருக்கும், 100%. ஸோ நீங்க போயிட்டு காரை போயிட்டு எதுலையாச்சும் ஒரு இடத்துல இடிச்சிங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடும், உங்களோட மிஷின் ஃபெயில் ஆயிடும். ரீஸ்டார்ட் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வச்சிருக்காங்க, 3 தடவை தான் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி 3 தடவையுமே நீங்க தப்பு பண்ணி கிராஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 hours வெயிட் பண்ணி தான் வந்துட்டு நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 2 கோல்டு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது, இந்த 2 கோல்டு உங்களுக்கு பெரிய ரோல் அப்ளை பண்ண போது. கார் டெலிவரியிலும் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 1, 2, 3 தான் இருக்கும். ஸோ $3,000, $5,000 அப்புறமா 2 கோல்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கார் டெலிவரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவைலபிளாக இருக்கும். நிறைய கார் மாறுது மக்களே. ஏதோ ப்ரீமியமில் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பெக்கில் இருக்கக்கூடிய காசுலாம் வருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய காசு தான் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கோல்டு கிடைக்கும் மக்களே. காலையில் ஒரு தடவை டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கோல்டு கிடைக்கும். ஸோ ஈவினிங் ஒரு தடவை பண்ணுறீங்க அப்படின்னா 2 கோல்டு கிடைக்கும். ஒரு நாளைக்கு உங்களால் மினிமம் 2-3 தடவைக்கு டெலிவரி பண்ண முடியும். குட்ஸ் டெலிவரியிலேருந்து ஒரு 4 பாயிண்ட் கிடைக்கும், கார் டெலிவரியிலேருந்து ஒரு 4 பாயிண்ட் கிடைக்கும், ஆக மொத்தம் 8 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லீக் ரேசஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சில்வர் ஏர்ன் பண்ண முடியும். லீக் ரேசஸ்னா தெரியுது தானே. ஸோ கிளப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 ரேஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும், அது கூட நீங்க பாஸ் ஃபைட் போவீங்க. பாஸ் ஃபைட்ல போறப்போ உங்களுக்கு அங்கிருந்து கோல்டு ஒரு 4-5 கிடைக்கும். ஒரு பாஸ் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எலைட் ரேசஸ் அவைலபிளா இருக்கும். அந்த எலைட் ரேசஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ஏர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன பாத்தீங்கன்னா நான் 2 பாஸ் டிஃபீட் பண்ணி வச்சிருக்கேன், 2 எலைட் ரேசஸ் என் கையில இருக்கு, 2 கார் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு ஒரு கிளப்லயும் ஒரு ஒரு காரை போட்டு விட்டேன் அப்படின்னா நான் இப்ப லாகின் பண்ணும் போது 2 கிளப்லயுமே எனக்கு வந்துட்டு எலைட் ரேஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ நான் 2 கம்ப்ளீட் பண்ணனா எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு கோல்டு அப்படின்றப்போ 2 கோல்டு கிடைக்கும் மக்களே. அப்போ நான் ஏற்கனவே 8 ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன், இது கூட 2 சேர்க்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கோல்டு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ 10 கோல்டு ஒரு நாளைக்கு என்னால 10 கோல்டு சாலிடா ஏர்ன் பண்ண முடியும். 10×40 இஸ் ஈக்குவல் டு 400 மக்களே. ஸோ ஒரு காரை ஏர்ன் பண்றது வந்துட்டு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. காரக் ஸ்ட்ரீட்ல அதுவும் ஒரு ப்ரீமியம் காரை வாங்குறதுக்கு. ஸோ லாம்போகினிக்கு வாங்கணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 40 நாளைக்கு தவற விட்டீங்கன்னா டேஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தள்ளி போய்கிட்டே இருக்கும். நான் போட்டிருக்க ஸ்கெட்ச் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்தோன்னா விளையாடுவேன், ஈவினிங் நைட்டு ஒரு தடவை விளையாடுவேன். ஸோ அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால் வந்து 400 கோல்டு ஈஸியாகவே ஏர்ன் பண்ணி நான் லாம்போகினியை சீக்கிரத்திலே இறக்கிடுவோம் மக்களே. ஸோ நான் இன்றைக்கும் சொல்லிக்கிறேன், இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 டேஸில் நான் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா லாம்போகினியை என் கையில் வச்சிருப்பேன், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதை பற்றின ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரும். ஸோ இதுக்கு போகிற நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும். நானே பார்த்தீங்கன்னா 3-4 காரை மாற்றிட்டேன் இப்போ 2 லீக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு கார் வச்சிருந்தேன், அது வந்து ஸ்பீட் பத்தலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எக்லிப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லீக்ல நல்லா இருக்கு. ஸோ அடுத்த லீக்கு போகிறப்போ இன்னும் பவரான கார்ஸ் வேணும். ஸோ நான் லோ பட்ஜெட்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், லோ பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்க்ஸ்வாகன் கல்ஃப் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை பற்றி ரிவ்யூ இன்னும் போடலை, பட் இருந்தாலும் கல்ஃப் ஜிடி ஒரு நல்ல காரு, அதை பற்றி ரிவ்யூ வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான கார் மக்களே, அதை வச்சு தான் இப்போ ரீசெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருக்கேன் மக்களே. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நிறைய தெரியாத விஷயங்களை சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்த ப்ரோ நான் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திங்கன்னா நானும் வந்து திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே மக்களே, பாய்.